எவ்வளவு நாள் இந்த விலங்கு இங்க இருக்க? பிறந்ததுல இருந்து. அத வேற இடத்துக்கு எங்கயும் கூட்டிட்டு போகலையா? அத வெளிய வாக்கிங் கூட்டிட்டு போக முடியாது. சாப்பாடு இப்படி தான் போகுமா? ஏன் ஏதாவது பிரச்சனையா? தனிமையில வளர விலங்குகளை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்க ராப்டர்ஸும் பொடிபட்ட நிலையில தானே பிறந்திருக்கு. ஆனா அதுங்களுக்கு உடன்பிறப்புகள் இருக்குல்ல, பிறந்ததுல இருந்து பாக்குறதால அதுங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த விலங்குக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த கிரேன் தான். அது வந்தாலே சாப்பாடு கிடைக்கும் தெரியும். அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் தேவையா? அது கூட விளையாடுறதுக்கு எதையாவது ஏற்பாடு பண்ணணும். இது நல்ல யோசனை இல்ல. அது எங்க இருக்கு? எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கா? கீழ ஏதாவது ரூம் இருக்கா? இல்ல விளையாட போயிடுச்சா? அது எங்கதான் இருந்துச்சுன்னா இப்பதான் வந்துட்டு போனோம். இது எப்படி நடந்திருக்கும் எனக்கு புரியல. இந்த கடவுள் பல வாராச்சு. அந்த நக அடையாளங்கள் எப்ப இருந்திருக்கு? அதோட முதுகுல ட்ராக் பண்ற கருவி பூர்த்தி இருக்கு. அது எங்க இருக்கு என்னால கண்டுபிடிக்க முடியும். சந்திக்கலனாலும் நான் கார்ல சொந்த அப்பாவை விட அதிகமா தான் நேசிக்கிறேன். அதான் யா ஹலோ லாரி, இன்ஜாம்னஸ் எங்க இருக்கன்னு எனக்கு சொல்லு. ஓகே சரி, இரு உடனே பார்த்து சொல்றேன். சோறு 40 அடி இருக்கும், அதால இவ்வளவு உயரம் ஏற முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? அவங்க எந்த மாதிரியான டைனோசர் தயாரிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் கேக்குற? அது இன்னும் குண்டுக்குள்ளதா இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் அங்க இருந்து தான் வரேன். லேன், நான் சொல்றத நம்பாத, அந்த குண்டுக்குள்ளதா இருக்கு. ஒரு நிமிஷம், அங்க உள்ள ஆளுங்களும் இருக்காங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை? அது பொண்ணு கூட தான் இருக்கு, உங்க பக்கத்துல இருக்கு.